சரியான அந்த இடத்துல தண்ணி சூப்பரா வருது பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல மோட்டோ லைங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் முனீஸ். வெல்கம் பேக் டு முனீஸ் வெல். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் போகணும்னு சொல்லி நானும் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கேன். மழை வந்து கெட்ட சொதப்பிக்கிட்டே இருக்குது. நம்ம எங்கே போகணுன்னு சொல்ல அங்கே ஃபுல்லாக மழையாக இருக்குது. எங்கே போகிறோங்கிறத விட நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மழை. ஸோ எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நேற்று கூட நான் ஒரு சின்ன ரைட் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஊர்லேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சால் நம்ம வந்து பைக் ஓட்டும்போது விளாகிங் எல்லாம் சரியாக பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட விளாகிங் செட்டப் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அந்த ஒரே காரணத்தினால தான் ரைட் போக முடியாமல் இருக்கேன். ஓகே, அதுக்காக வந்து நம்ம வீடியோஸ் போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் நான் மதுரைக்கிட்டே ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் வந்து பார்த்துருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியும். பட் நான் ரீசெண்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இது வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விரகனூர் டேம் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுக்கு தான் போக போகிறோம். டேமில் தண்ணி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் நிறையா சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எஸ், இப்போ வந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். ஒரு 15 கிலோமீட்டர் கிட்டக்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது அக்யூரேட்டாக எனக்கு தரல, பட் 15 கிட்ட தான் இருக்கும். கிளம்பியாச்சு. யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி இங்கே போய் ஃப்ரான்சைஸ் கூப்பிட்டு ஃப்ரான்சைஸ் வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிடலாம். ஓகே, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கட்டிங் அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது போதுங்க. நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்குள்ளே மழை வந்தாலும் வந்துடும். கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதோட வாங்க டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு கிட்ட தான். ஸோ நம்ம ஃப்ரான்சிஸை கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்தால்தான் பைபாஸை பிடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பைக்கை எடுத்து ஓட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. வார்னிங் லைட் இல்லை, பெட்ரோல் இல்லைல்ல, பெட்ரோல் இல்லைல்ல. ஆமாம், பெட்ரோல் இல்லைனா எரியும் ஐ திங்க். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். வார்னிங் லைட் இவ்வளோ நாள் எரிஞ்சதில்லை. அது வார்னிங் லைட் எதுக்கு எரியுதுன்னு தெரியல. பார்க்கலாம் அது என்னென்னு. பெட்ரோல் வேறு இல்லை, ஏன்னா வண்டி எடுத்து ஒரு வாரம் ஆச்சா. ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வண்டியில் தான் போயிட்டு இருந்தேன். அதனால் என்ன விஷயம்னு தெரியலை. பார்க்கலாம், போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். பைக்கை ஓட்டாமல் திடீர்னு ஓட்டிகிட்டு எடுக்கிறது ஒரு சரியான தனி ஃபீல் தான். எஸ், இதான் வந்து அந்த போகிற வழியில் ஒரு பாலம் வரும். ஐ திங்க் ரிங் ரோடு கிட்டே வர பாலம். ஆமாம், ரொம்ப தூரம்னால் இல்லை, நம்ம மதுரையிலேருந்து கிட்டக்க தான். ஸோ யாராச்சும் இந்த சண்டே இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த டேம் கிட்ட கூட நீங்கள் போகலாம். டேம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் போயிட்டு ஃப்ரான்சிஸ்லேருந்து அது என்ன சொல்ல சந்து பொந்தாக இருக்குமா, அதனால தான் பைபாஸ் வந்து விளாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெரிய பெரிய ரைடு போகணும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது, பட் சிச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. நானும் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன். சும்மா பெரிய பெரிய ரைடுனா கொஞ்சம் பெரிய ரைடாக ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த மழை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலை. நம்ம நார்மலாக ரைட் மட்டும் பண்ணுறது தான் மழைக்கு, இதுக்கெலாம் நம்ம பயப்பட மாட்டேன். நான் வாட்டில் அசால்ட்டாக போயிட்டு வந்துடுவேன். விளாகிங் செட்டப் போட இருக்கிறனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா விளாகிங் செட்டப்லாம் தண்ணி போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த ஒரே ரீசன்னால் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தாச்சா, இப்படியே ஒரு ரவுண்டை போட்டு அப்புறம் ஸ்ட்ரைட் எடுக்கணும். எஸ், இப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஒரு லெஃப்ட் வரும். நம்ம போகிற இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விரகனூர் டேமு. நிறையா மதுரை பீப்புள்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. பட் அங்கே மேக்ஸிமம் ரேராக தான் இந்த மாதிரி தண்ணி போகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடம் சூப்பராக தண்ணி போயிட்டுருக்கு. காரணம் எல்லா பக்கம் மழை இருக்கிறனால வைகை டேமில் தண்ணியெலாம் திறந்து விட்டுருவாங்க, அதனால தண்ணி நிறையா போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த டேமு. இந்த ஏதோ வைகையாருன்னு போட்டிருக்காங்க லெஃப்டில். இதுக்கு என்ட்ரி ஃபீயோ எதுவோ சுத்தமாக கிடையாது. எஸ், இதுதான் அந்த டேமு. எனக்கு ஒரு என்ன தண்ணி வராமல் போயிருமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் நல்லா தான் தண்ணி வருது. வா வா வா, சூப்பராக இருக்குது. நம்ம எதுக்குன்னு அங்கே போயிட்டு ஒரு தான் வந்துட்டு அப்புறம் இந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம். ஐயோ தண்ணி, இந்த இடம் தண்ணி அதிகமாக வந்திருக்கு என்னடா. வாங்க இப்படி ஒரு ரவுண்டு ஜாலியாக போயிட்டு வரலாம். என்னடா இந்த ஐயா, அங்கிட்டு போயிட்டு வரலாம், அப்படியே போயிட்டு திரும்ப வரலாம் உள்ள.
பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல மோட்டோ லைங் பண்ண ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சுருக்கேன், இப்படி தான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், நடுவில் அப்படி ஒரு பாலம் மாதிரி போகும், சூப்பராக இருக்கும். கேரளான கேரளா லடாக்கில் இப்படி ஒன்று இருக்கும், அப்படியே நிறைய பேர் பிரிட்ஜு பார்த்துருப்பீங்க, அந்த பிரிட்ஜு அது வேறு லெவலில் இருக்கும். இதுதான் அந்த படத்தோட எண்டிங். இந்த பக்கம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, இப்படி பார்க்க ஒரு மாதிரி, இங்கே இருந்தால் தண்ணி பிரிஞ்சு போகிறது. இது பார்க்க ஆனால் ஏதோ பெரிய ஏரி மாதிரி இருக்குல்லடா, அப்படியே நிற்கிற மாதிரி. இருக்கும் தான் நினைக்கிறேன், இருக்கும். எஸ், இந்த டேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விரகனூர் டேம். இதுதான் விரகனூர் டேமு, கிட்டத்தட்ட மதுரை கிட்டக்கே தான். மதுரை தெப்பகுளம் தாண்டி ஒரு ரிங் ரோடு வரும், அது தாண்டோன்னே விரகனூர் ஒரு ஊர் வரும், அது கிட்டக்கே தான். ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும் சுற்றி ஊற்றியே. ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வேறு லெவலில் இருந்துச்சு. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வெளில போகணும் அப்படின்லாம் நடப்பீங்க. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, தண்ணி நிறையா போகிறதுனால இடம் சூப்பராக இருக்குது. அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக வருது பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல ஸ்பீடாக. நான் அதை எடுத்து காமிச்சிருந்துருப்பேன், சினிமாட்டிக் ஷாட்டில் நல்லா வந்துருந்துச்சு, நான் காமிக்கிறேன். சினிமாட்டிக் ஷாட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதுவும் இங்கே சுற்றி பார்க்கலாம் கிடையாது. இந்த இடத்துலேருந்து அந்த இடம் போயிட்டு வந்தாச்சு, இந்த இடம் மட்டும்தான். வாங்க கிளம்பலாம், நம்ம சேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கான், கிளம்பலாம். நம்ம கூட வந்து பயில காணான்னு தேடிக்கிட்டு இருந்தா அந்த நினைக்கிறான் பாரு, கரெக்டாக அந்த 4 பேர்லாம் ஒரு ஆள் 5வதாலாம் நிற்கிறான், அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃப்ரான்சைஸ் தான் அது. சரி வண்டி நிப்பாட்டிட்டு வருவோம், இங்கே மீன் பிடிக்கிறாங்க, பார்ப்போம் வண்டி நிப்பாட்டு எப்படி இருக்குன்னு. சரியான அப்ப மாட்டேன், இந்த மீன் தானோ எனக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா, அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எஸ் டேம்ல இருந்து கிளம்பியாச்சு அக்கா, நான் போய்க்கிறேன்க்கா ஒரு நிமிஷம்க்கா போயிட்டேன். எஸ் இதுதான் டேமோட என்ட்ரி, இதுதான் எக்ஸிட், இதுதான் அந்த பக்கம் ஒரு எக்ஸிட் இருக்குது, பட் நமக்கு அது சுற்று, அதனால் நமக்கு இதிலே போயாச்சு. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம விரகனூர் டேம் இதெல்லாம் சுற்றி காமிச்சாச்சு. டாடா ஏ ராஜன், டாடா பாய்.